படம் எடுக்கிறதுக்காகவே எவனோ ஒருத்த கட்டி வச்சிருக்காயா? யாரு அது பொசிஷன் கொடுக்க மாதிரி போஸ் கொடுத்துருக்கிறது மாயவழிய. பெரியவரே ஒரு 10 ரூபா தர சொல்றேன், அப்படி ஓரமா ஒதுங்கிக்கிறீங்களா? 10ஆதா? 20, 30, 50 ரூபாயும் வாங்கிக்கலாம், ஷூட்டிங் பார்க்கலாம், கற்பழிக்கிற சீன்லாம் நான் தத்ரூபமா எடுப்பேன், அப்படி ஓரமா ஒதுங்கி பாக்குறீங்களா? என்ன எல்லாம் பாயுது? சே, அலைக்காக சேவை செய்யலாம்னா இந்த மாதிரி கிழங்கள் ஒத்துழைக்க மாட்டாங்களே. சுத்தம் ஞான சூன்யங்கள், ரசனை கட்டாதுங்க, கலையருமே தெரியாதுங்க. கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க. எனக்கா கலையின் அருமை தெரியாது? இந்த இடத்தில் புனிதத்தன்மையை அறியாதவர்கள், என்னை பற்றி தெரியாதவர்கள். Do you know who I am? Star! Action! Crane! How are you? Quite well, thank you. Hi. Cut. இப்போ கத்துறாரு பாவம். அது என்ன பண்ணோம், பழக்கு தோஷம் போகுமா? அது யாரு? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க. ஐயா, இவ்வளவு பணம் வேண்டையா? வேண்டாம். Poor girl, அவனுக்கு பிச்சை கொடுத்தேன் இருந்துச்சியா? நீ என்னோட படத்துல நடிக்க போற, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பாத்தீங்களா, சீமாட்டி சதர் தேங்காய் பொறுக்குது. இதுக்காகத்தான் நான் அப்பவே சொன்னேன், சீமாட்டியா நடிக்கிறதுக்கு ஒரு தகுதியான பொண்ணு வேணும்னு. ஐயா, குஷ்டரோகியா நடிக்கணும்னா குஷ்டரோகியே கூட்டிட்டு வருவாங்களா? அந்த பொண்ணு கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, எப்படியாவது நான் அவளை தயார் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் 1 மாசம் ஷூட்டிங் வேணாம், பேக்கப். தயார் பண்றாராம். அவ தயாராவராளோ இல்ல தாயாராவராளோ எல்லாம் என் பணம். சீனாத்தானா அசிஸ்டன்ட் டைரக்டர்? எங்க உங்க அந்த பன்னாட பையன்? யாரு? நம்ம அசிஸ்டன்டா? வேற யாரு? அவங்க யாரையாவது பேட்டா கேட்டு இருப்பான். டே பச்சை, பன்னாட பச்சை. என்ன
டைரக்டர் பேக்கப் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் இறக்கிட்டு வா. அதேபடி பேட்டா காசு வாங்காம லொகேஷனுக்கு வந்த உடனே மீட்டர் விழுந்து போச்ச. மீட்டர் மட்டுமா விழுந்துச்சு? நீ வந்த பாதையை திரும்பி பாரு, அங்க இன்னும் என்னன்னா விழுந்துருது பாரு. இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் நஷ்டஈடு கட்டறனா நீ தரணும். கம்முன்னு டிஃபனை துண்டு வாயா. என்னடா அது, சாப்பிட நேரத்துல போய் படிச்சுக்கிட்டு. முதல்ல சாப்பிடு, அப்புறமா படிக்கலாம். அம்மா நாளைக்கு பரீட்சை, எல்லாரும் படி படினாங்க, நீ படிக்க வேணாம்ன்றிய. இந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக்கு, அதான் விடாம படிக்கிறேன். சாப்பிடுங்க. என்னங்க சாம்பார் எப்படி இருக்கு? பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அப்படின்னா நல்லா இல்லைங்கிறீங்களா? நல்லா இல்லைன்னா விடுவேண்ணா, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இத்தனை வருஷமா சாம்பார் வைக்கிறேன், இனிமேதான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா? ஐம் சாரி, நீ சாம்பாரை பத்தி பேசுறியா? நானு புதுமுகம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அவளை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதோ பாருங்க, வீட்டை வேணா ஸ்டுடியோல போடுங்க, ஸ்டுடியோவை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. சாம்பார் வெரி குட். அதன் கூட யோசனையா பதிவாளா? சார் கமிங் சார், இது ஆல்ரெடி ஷூட்டிங் ரெடி, ஸ்டார்ட் ரெடி, கட் டேக். நதிங் சார், நோ ஷூட்டிங் சார், கேன்சல்டு. பேக்கப், லஞ்ச் பிரேக், டிஃபன் பிரேக், எல்லாரையும் அம்மா ஹெட் பிரேக் சார். யாரு பச்சைய கேக்குறீங்களா? பசியில நேரம் காஞ்சு கிடப்பானே, சத்தம் கேட்டிருக்கணுமே. என்னைக்கு பெரிய பெரிய குதிரை எல்லாம் ஏறி என்னைக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போற? இந்த பாரு, நீ தான் புதுசு, குதிரைக்கு நீ 100வது கதாநாயகி. கண்ணவா, குதிரை முதுன பள்ளத்தை பாத்தியா? பழைய நடிகை அங்கமுத்து ஏறின குதிரை, இன்னும் மூச்சு அடைக்குது பாரு. வாடா ராஜா, வாடா, இது ஒல்லி. பண்ணும் போது டைலாக் டெலிவரி தான் முக்கியம். சக்சஸ் ஆஃப் டைலாக் டெலிவரி டைமிங் அண்ட் மாடுலேஷன். எப்படின்னு சொல்றேன், எழுந்திரி. ஒரு சின்ன டைலாக், போதும் விடுங்க அப்படின்னு கோபமா சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க அப்படி இல்ல. நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேஷ். ஒரு கண்ணாடி தட்ட குழந்தை போட்டு உடைச்சிருச்சு. அப்ப அந்த கண்ணுமணி தெரியாம அடிக்கான். பெத்த தாய்க்கு அது தாங்க முடியல. போதும் விடுங்க, போதும் விடுங்க. இப்போ இதே போதும் விடுங்க அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டு நளினமா சொல்லணும். அன்னைக்கு புருஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பொண்டாட்டி கிட்ட போய் தமாஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். பக்கத்துல போய் அவ கன்னத்தை தொடறான், தோலை தொடறான், வயிற்றை தொடறான். உடனே பொஞ்சாதி, போதும் விடுங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ போதும் விடுங்க. குட். இப்ப இதே போதும் விடுங்கிறத அழகியோட எமோஷனா சொல்லணும். எப்படி? மனைவி வீட்டு பிரிஞ்சு போன கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். தான் செய்த தவறையெல்லாம் சொல்லி மனைவியின் கலந்து விழ போறான். அப்ப மனைவி என்ன சொல்வா? போதும் விடுங்க, இது என்ன போய் நீங்க சொல்லு பாக்கலாம். போதும் விடுங்க. குட், வெரி குட், வெரி குட். இப்ப இதுவே சிங்கார ரசம் பெட்ரூம் வச்சுக்க. கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வர்றான். மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். சாப்பிட்டு கிப்ட்டு பெட்ரூம் போய் போய் மனைவிய குஷிப்படுத்துறான்னு வச்சுக்க. அந்த கிடு கிடுப்புல மனைவி போதும் விடுங்க.
கங்கா, ஒரு சிறந்த நடிகைக்கான அத்தனை திறமையும் நாம் உனக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன். இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்தின் பெயர் கோபுரம். அதனுடைய கலசமாரி ஆக்ட் பண்ற, ஐ மீன் கேரக்டர், அந்த கோபுர கலசம் குண்டடிபட்டு செய்ய போற காட்சி தான் இப்ப நாம எடுக்க போறோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், ஒரு தாய் தன்னலமற்ற குடும்பத்திலே பிறந்தவள், தன்னுடைய மக்களை தன்னுடைய உயிருக்கு மேல நேசிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா அதே மக்கள் அந்த தாயை துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. அப்போ அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவன் உடம்பெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும். ஓகே, நோ ரிஹர்சல், டேக் கோ, கேமரா ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன். நேற்றுக்கு எங்க அப்பா எடுக்கிற ஷூட்டிங் போயிருந்தேன். அருமையான சாங். எங்க அப்பா எப்படி ஆடினார் தெரியுமா? டான்ஸ் மாஸ்டர் தான ஆடி காட்டுவாங்க? அதான் இல்ல, எங்க அப்பா எடுக்கிற படத்துக்கு எங்க அப்பா தான் பேரு. எங்க அப்பா எப்படி ஆடினார் தெரியுமா? அசந்து போறேண்டி அவுந்த வேட்டி கட்ட கூட மறந்து போறேண்டி பாடி ருக்குமணி ராத்திரி பத்து மணி அடி பாடி ருக்குமணி ராத்திரி பத்து மணி கட்டாம கச்சேரி வைக்காம சொத்துற நிக்கிற சின்ன புள்ள அடி சொன்னால நான் வாரன் பூமால நான் தாரன் சித்திர பங்குனி மாசத்துல ஓடுதடி நாடுதான் தேடுதடி ஆடுதான் வாடுதடி நெஞ்சுதான் வஞ்சி ஒரு பிஞ்சுதான் ஏய் நாடாகி நாடாச்சு பாடி மணி ராத்திரி பத்து மணி கிட்டவாடி மணி ராத்திரி பத்து மணி What the fuck?
நான் தானே பப்பேனடி சாடையில் எல்லாமே பார்த்துக்கிறேன் என்ன நீ சொன்னாலும் ஏத்துக்கிறேன் உன்னால நான் வாட உள்ளூர போராட இன்னமும் தள்ளினா தாங்காதடி அடி சல்லாபம் இல்லாம சந்தோஷம் காணாம கண்ணுதான் எப்பவும் தூங்காதடி ராத்திரிக்கு ராத்திரி நானும் ஒரு மாதிரி நீல நில காயுது நெஞ்சிலதான் பாயுது பாட்டாதே ராசாத்தி பாட்டி ருக்குமணி ராத்திரி பத்து மணி அடிவாடி ருக்குமணி ராத்திரி பத்து மணி அத்தகத்த அழக பார்த்து அசந்து புத்து மணி ராத்திரி பத்து மணி பாத்தீங்கல்ல உங்க பையனோட திருவிளையாடல இனிமே இந்த பையன் இங்க இருந்தா இந்த ஸ்கூலையே தேடாக்கிடுவான் சீக்கிரமா கூட்டு போங்க பாடா இனிமே பாடுவியா பாடுவியா பாடவா பாடுவியாடா கேவன அடிச்சு கொள்றான் அவன் என்ன பண்ணா பாடுவியாடா ஸ்கூல்ல சினிமா கூத்தாடி சீட்டை கிழிச்சிட்டாங்க அடிப்பாடி அதுக்காக அவன் அடிச்சேன் அவன் ஆடுற என்னதான் தப்பு அவன் ஏன் புள்ள ஆடிதான் தீருவான் ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க தப்பா என்ன பேசிட்டேன் அவருக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல தான் அவரை விடணும் அப்பதான் அவன் முன்னுக்கு வருவான் சினிமாவில அவன் முன்னுக்கு வரத விட வேற எந்த தொழிலையாவது அவன் மூலையில கிடந்தாலும் பரவாயில்ல சினிமா ஆசையை மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் சினிமா காரனை கட்டிக்கிட்டு இருந்தால என்ன குறைஞ்சு போச்சு பங்களா இல்லையா கார் இல்லையா அந்தஸ்து இல்லையா நினைச்சோட செலவு பண்ண பணம் இல்லையா எது இல்ல எல்லாம் இருக்கு பங்களா இருக்கு கூடவே பயம் இருக்கு அந்தஸ்து இருக்கு கூடவே ஆபத்தும் இருக்கு என் அத்தை தம் மகனை தட்டி வளர்க்காதால இன்னைக்கு என் புருஷன் எப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு கடிகாரத்தையும் வாசலையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கேன் இந்த நிலைமை என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவனை கண்டிக்கிறேன் இனிமே இவனை வெளியிலேயே அனுப்ப போறதில்ல வீட்டுக்குள்ளதான் பள்ளிக்கூடம் இவன் மேல சினிமா காத்தே படாம இவனை பூட்டி வைக்க போறேன் நீ நினைச்சபடி செஞ்ச நிச்சயமா உருப்பட மாட்டான் எப்படியோ தொலைஞ்சு நாசமா போங்க என்ன விடுங்க ஊக்கம் போச்சுடி அம்மா தாயே டோ வர வர உங்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தியா போச்சியா நேரா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டீங்களா அடுத்து விடுப்பாரியா நீங்க நில்லுங்க என்னங்க அவர் அதுக்கு வரலைங்க அவர் தான் நம்ம பாபுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வாத்தியார் வாத்தியார் இவரா நம்ம போயிருக்கா மகனே கரெக்டா இனிமே அதுதான் எங்க பாடுங்க அதேதான் வசீகரவல்லி கங்கா தட்டியா நின்றுட்டியா நின்றுட்டேன் சார் என்ன சமாச்சாரம் பார்க்க வந்திருக்காங்க சார் யாரு
நடிகைன்னு சொல்ல சொன்னாங்க சார். ஐயா வேலையா இருக்காரு, அப்புறம் பாக்குறான்னு சொல்ல சொல்லிட்டேன் சார். உங்களை பார்க்காம போறது இல்லைன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சான்ஸ் சான்ஸ் வந்து சொல்ல போனா நான் எங்க போவேன் சான்ஸ். நீ படம் எடுக்கும் போது தரேன்னு சொல்லியா போயா. ஏய் போய் வர சொல். ஏய் இல்ல இதான் பாக்குறேன், எல்லாம் தட்டிட்டியா போ. ஏன் சார் இவனை நல்ல வெட்ட வழியில ஓபன் கிரவுண்ட்ல விட்டு அங்க என்னத்த சார் தட்டுவான்? வர்ற காத்த தட்டுவான். சரி பாரா லட்சுமி, எங்க விழுந்துறோம்? யாரோ நடிகை வந்திருக்கிறதா சொன்னாரு? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். பவ்வால் வாழற இடத்துக்கு போனா தலைகீழ தொங்கித்தானே ஆகணும். ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சமாச்சாரம் சொல்லு. வீட்டு விஷயம். வீட்டு விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது, ஆபீஸ்க்கு தானே வரணும். நீங்க ஆபீஸ் விஷயத்தை வீட்டுல தானே பேசுறீங்க, அதனாலதான் வீட்டு விஷயத்த ஆபீஸ்ல பேச வந்திருக்கேன். என்ன சமாச்சாரம்? நம்ம ராஜேந்திரனுக்கு கல்யாணம். ராஜேந்திரன் யாரு? யாரா? கூடலூர் சின்னத்தேவர் மகன், என் தம்பி. உங்க பிளடி ஃபூல், அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல எப்போ? அத நீங்க தான் சொல்லணும். மணப்பெண் இல்லாம கூட மணவரையில உட்கார்ந்துருவோம் போல இருக்கு. மாமா தலைமை தாங்கலன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அவ்வளவு பெரிய ஃபேன் அவன் உங்களுக்கு. என்னடி குண்டு போடுறேன், எனக்கு நேரமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? டேப்பா இங்க வா. ஆல்ரெடி ஸ்டார்ட் கட் பிரேக். சி அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாள் வேணுமா? நம்ம டேட்ல ஒரு கேப் இருக்கா பாரு. ஏதோ சொல்லிடுறேன், கைவாதம் அது இல்லை. அதோ நிகழும் ரத்தாட்சி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ள நல்ல சுப முகூர்த்தத்தில். மக்கு மக்கு, அன்னைக்கு பூரா கரிநாள். அது கரிநாளோ சைவ நாளோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அன்னைக்கு எங்களுக்கு தேக்கடியில ஷூட்டிங், மத்தியானம் 1 மணிக்கு மேல 2 மணிக்குள்ள லஞ்ச் பிரேக், அப்பதான் சாரு ஃப்ரீ. எப்படி வசதி? ஓகே ஓகே, நானே கல்யாணத்துக்கு வந்திருந்து தலைமை வச்சு கல்யாணத்தை முடிச்சு போறேன். போப்போ, நேரமாச்சு எனக்கு. போறீங்க? செய்முறை எல்லாம் இருக்கு. நீங்க மாமங்காராச்சு என்ன செய்ய போறீங்க? பெரிய ஆளாயிட்டா, பல ஆம்பளைகளுக்கு ராத்திரில தூக்கம் இல்லாம செஞ்சுட்டு வர்றா. கனவு கண்ணின்னு சொல்றம்மா. எனக்கு எல்லாமே அவர்தான்மா. வரேங்க. என்ன நீ திடீர்னு கால நேரம் இல்லாம வந்து நிக்கிற? குளிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தான் குறிச்ச நேரம். கோயில்ல சாமி கும்பிடுறதுக்குமா நேரம்? எந்த பள்ளத்திலயோ இருந்தேன், இப்போ எவ்வளவு பெரிய உச்சியில இருக்கேன். இத்தனைக்கும் காரணமான உங்களுக்கு நான் என் நன்றி கடன் செலுத்தி ஆகணும். ஓ கங்கா, உன்னை படைச்சவனா, அந்த ஒரு திருப்தி போதும் எனக்கு. உங்க திருப்திக்காக இல்ல, என் திருப்திக்காக உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு நீ செய்ய போறியா? வந்துடு வரணுதான், இவ்வளவு நேரமா வாசலையே காத்திருந்தேன். எப்படியும் வந்துடு வரல. ஏமா சொந்த மச்சின கல்யாணம், இது கூட வந்து என்னமா அர்த்தம்? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? போர்தண்ட முடிய போறது. தாலையை கட்டுங்க. கெட்டி மேடம் கெட்டி மேடம். ஆங்கல்யம் தந்து நானே நாம் அமாஜீவன கேது நாம் தண்டே பத்தாம் சுபகேது சரதாம் சதம். என் வாழ்க்கையை ஏமாற்றத்தோட தொடங்குறேன். ஹலோ டாட். ஹாய் பாபு, ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ. லட்சுமி லட்சுமி. மூடு சரியில்லை. உங்க அம்மாவுக்கா? இல்ல உங்களுக்கு. ஏ இப்ப நடக்க போறது சோகமான சீன், அதனால சீரியஸா உள்ள போங்க. ஏ சோகம்? சிச்சுவேஷனை கேளுங்க. மாமா கல்யாணத்துக்கு நீங்க வரல. மை காட். லட்சுமி ஐம் சாரி, வெரி சாரி. திட்டப்படி தேக்கடி போயிருந்தா கல்யாணம் ஞாபகம் வந்திருக்கும், நானும் வந்திருப்பேன். ஆனா அங்க வெயில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால கொடைக்கானல் போயிட்டோம். ஷூட்டிங் பிஸியில கல்யாணம் மறந்து போச்சு. கரிநாளா இருந்தாலும் பரவாயில்ல, மாமா தலைமையில கல்யாணம் நடந்தா போதும் தான். நீங்க சொன்ன தேதியில அந்த அப்பாவை போய் என் கல்யாணத்தை வச்சுக்கிட்டான். நீங்க என்ன மட்டும் இல்ல, மாமனார மாமியார கட்டின மனைவிய
சாதிசனத்தை அத்தனை பேரை அவமானப்படுத்திட்டீங்க. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? என்னுடைய தொழில் அப்படி, அதுல ஈடுபட்டு போது வேற எந்த நடப்பு வரக்கூடாது, வந்தாலும் அது சரிப்படாது. தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது இருக்காக, மனைவி மக்களோட சொந்த பந்தத்தோட சுகமா இருக்கத்தானே, அது கிடைஞ்சலா இருக்க தொழில் ஒரு தொழிலா? நீங்க எப்படியாவது தலைமை தாங்க வருவீங்கன்னு என் தம்பி தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா. தெரியும், அத பத்தி ஒன்னு விட எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள தாலிய கையில எடுக்கிறான், மாமனுடைய வருகைக்காக அவருடைய கண்கள் வாசப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய கண்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான கண்கள் வாசப்படியதான் பாக்குது. ஊத்துல ரங்கி ஆச்சுட்டு ஐயர் குரல் கொடுக்கிறார், கெட்டி விடங்கிற சத்தம் அவன் காதல உழுவுது. அவன் கைதான் தாலி கட்டுது, ஆனா கண் பாவசப்படியே பாத்துக்கிட்டு. கட், இப்படி ஒரு சம்பவம் தான் வீட்டு மாப்பிள்ளைங்க நம்ம படத்துக்கான எடுத்திருக்கேன். அதனுடைய சோகம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஐயோ, சோகம் மட்டும் இல்லைங்க, அங்க பெரிய சந்தேகமே வந்துடுச்சு. நமக்குள்ள சண்டையா, அதனாலதான் நீங்க கல்யாணத்துக்கு வரலையா? இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இருக்கா ஒத்த போறேன், வேண்டாம் இப்பவே புறப்படு. ஊருக்கு போய் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்கோங்கிறத நிரூபிச்சுட்டு வந்துருவோம். அப்படி போனா அவங்க சமாதானப்படுவாங்க, நான் சமாதானப்பட மாட்டேன். மை காட், என்ன என்னதான் செய்ய சொல்றேன்? பத்து நாளைக்கு உங்க சினிமாவை எல்லாம் மறந்துட்டு எங்கேயாவது நார்த் இந்தியா டூர் போயிட்டு வரலாம். ஓகே, சிம்லா, காஷ்மீர், எங்க வேணாலும் போலாம். அங்கேதான் லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஐயோ, அதானே வேண்டாங்கிறேன். சினிமா வாடியே இல்லாத இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன், பேசாம வரணும். வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அயோக்கிய பயமோ. முஜே மாலும் சார், ஐ அம் கைட் சார். சார், யூ மலையாளம், ஹிந்தி, தமிழ்? தமிழ். தமிழ். எல்லை தாண்டிய மான் ஒன்று இங்கே கல்லால் அடைத்து கொல்லப்பட்டது, அக்பர் பாதுஷாவின் ஆணை. அப்படின்னா சார், யூ நோ அனார்கலி, தி ஃபேமஸ் டான்சர் அனார்கலி, கலி மனார்கலி? எஸ், அந்த பொண்ணு இங்கே தான் உயிரோட கல்லற வச்சாங்க. She was buried alive here, sir. Here only. I see. Thank you, sir. Anarkali! 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 வாழும் அனார்கலி.
வாழ்க்கையிலேயே பெரிய சாதனை. இப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அனார்கலியோட வாழ்க்கை முடிஞ்ச இடம் இது. இன்னும் ஒரு வாரம் இங்கேயே தங்கி எங்க என்னென்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க போறேன். என்ன லட்சுமி, இந்த இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். லட்சுமி, என்னுடைய லட்சிய கதாநாயகி வாழ்ந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் இல்லாம இருப்போமே. லட்சுமி, 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 அதோ பார், அதோ பார், அனார்கலியோட ஆவியரை துறச்சிட்டு வர மாதிரி தெரியுது. வாய முடிக்கிட்டு வாங்க, கற்பனைக்கு ஒரு எல்லாம் வேண்டாம். எங்க போறேன்? நேரா ஊருக்கு தான். ஐயோ, அங்க என்ன இருக்கு? வண்டியில ஏறுங்க. உண்மையத்தான் இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க கிரக பிரவேசத்துக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு குடி போக மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாத.
சரி நான் வரேன் போ. சார் வரப்ப அம்மாவையும் கூட்டிட்டு வரணும். அந்த அம்மா இல்லாம நான் எங்க வர போறேன்? அவ முந்தாடி பிடிச்சிட்டு தான் நான் வருவேன். நீ போ. வரேன் சார். வரேங்க. ஹலோ, வாங்க வாங்க. கொள்ள மூச்சு விடு, விளக்கு அணைஞ்சிர போகுது. ஆளை பார்த்தே பிரபிச்சுட்டியே, உள்ள வந்து பாரு. முதல் தடவையா இப்பதான் வரீங்கன்னு நினைச்சேன். முன்னாலேயே வந்திருக்கீங்களா? ஓ எஸ், ராணி நான் தான் அப்ரூவ் பண்ணேன். அது வேறையா? கெட்டதுக்கே திட்டம் போட்டுக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, கங்காவுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? வணக்கம் சார். வணக்கம் கங்கா. வீடு ரொம்ப அழகா இருக்கு, உன்ன மாதிரியே. இங்க ரவுண்டா ஒரு சோஃபா போட்டா நல்லா இருக்குமே. என்ன மாதிரி வந்தா உட்காரத்துக்கு சௌகரியமா? வாங்கி கொடுத்துட்டுமா? இல்ல சார், சோஃபா மேல போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் கடைசில இருக்குமேனுதா இங்க போடல. கங்கா, இங்க ஒரு லஸ்தர் விளக்கு வாங்கி மாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். வாய கையோட வாங்கி கொடுத்துறேன். பரவாயில்ல சார், அப்படி ஒரு லஸ்தர் இருக்கு. கங்காவுக்கு பெரிய வீடுதான், உங்களுக்கு சின்ன வீடுன்னு சொல்றேன். சில்லி, உனக்குதான் சின்ன புத்தி. இவ்வளவு மட்டமான கற்பனை உனக்கு எப்படி வந்தது? கற்பனை இல்லைங்க, முடிவே அதுதான். இந்த வீட்டுல எல்லா செவத்திலயும் இவ்வளவு படம் மாட்டி வச்சிருக்காளே, ஏன்? அதே தான் நானும் கேக்குறேன். எல்லா செவத்திலையும் இவ்வளவு படம், என் படம் மாட்டி வச்சிருக்காள? போ, வீட்டுல மட்டும் என் ஒரே ஒரு படம் மாட்டி வச்சிருக்கேன். வீட்டுல பூஜை ஒண்ணுதாங்க இருக்கும், படுக்கற பலது இருக்கலாம். டைரக்டர் சார், அம்மா என்ன சொல்றாங்க? ரூம் எல்லாம் சின்னதா இருக்குன்னு சொல்றாங்களா? ரூமா? வீட்டையே சின்ன வீடுங்கிறா. அவங்க சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கும். விழிஞ்சது எல்லாம் என் தலைவிதி. அன்னைக்கு என் ஆபீஸ்ல பார்த்ததும் ஏன் வந்தேன்னு கேட்டாரு. அவ வந்ததும் வாங்க வாங்கன்னு பல்ல அழிச்சுட்டு நின்னாரு. இதெல்லாம் எனக்கு புரியாம போயிடுச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. அன்னைக்கு அப்படித்தான், அவ புதுக்கார வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க கையால எடுத்து கொடுங்கன்னு கேட்டா. இவர் எடுத்து மட்டுமா கொடுத்தாரு, அவளை பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு பட்டண பிரவேசம் இல்ல வந்தாரு. ஊரே ரகசியமா பேசு. ரகசியம் எதுக்குன்னு கிரக பிரவேசம் ஊரையே கூட்டி செவத்துல எல்லாம் படுத்த மாட்டி உறவு பகிரங்கப்படுத்திட்டாளே. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? என்ன புரிஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். எனக்கும் கங்காவுக்கும் குரு சிஷ்ய பாவ உறவு அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது கழங்குமா நினைச்சே உன் கண்ணு அவிஞ்சு போயிடும். நல்ல சாபம் கொடுக்க, உங்க சாபம் பலிச்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறத விட கண்ணு போறதே தேவலாம். எது கன்றாவி? தன்னை முன்னுக்கு கொண்டுகிட்டு வந்தவங்கிற முறையில எனக்கு நன்றி கடன் செலுத்தும். அவ விட்டு சாப்பாடு தின்னு கேரியர் திறந்து கூட பார்க்காம இருப்பீங்க. அதுக்கு என்ன பண்றது? அவ வீட்டு சமையல் நல்லா இருக்கு. இருக்கும் இருக்கும். என்ன மாதிரி கட்டி கொடுத்து அனுப்புறா? பக்கத்திலேயே இருந்து கிளைய போட்டு இழிச்சுக்கிட்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு எடுத்து ஊட்டி விட்டா நல்லதா இருக்கும். ஐயோ கன்றாவி, ஏன் கண்டதையெல்லாம் நினைச்சுக்கிட்டே இழவ கொட்டுற? நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கு, கொஞ்சம் யோசனை பண்ண வேணாமா? என்ன தொந்தரவு பண்ணாத. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறதே தொந்தரவா போச்சா? பாரா, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நேரம், அப்பவும் அவளை பத்தியே யோசிங்க. நான் போறேன். நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கும் வந்துட்டு போங்க. தலை எடுத்தா தலை எடுத்து கருமம். பக்கத்துல இருக்கிறதே தொந்தரவா போச்சா? பாரா, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நேரம், அப்பவும் அவளை பத்தியே யோசிங்க. நான் போறேன். கட் கட். ஏண்டா
சார், கேமரா ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு சார். நீங்க கட்டுக்கு பதிலா ஸ்டார்ட் சொல்லிட்டீங்க. ஓ தம்பி, எத்தனை அடி ஓடி இருக்கோம்? ஒரு 100 அடி. 400 ரூபாய் க்ளோஸ். காலையில இட்லி வடை பொங்கல் தின்னது போல இது. சாரிப்பா சாரிம்மா, ஒன் மோர். என்னம்மா அது? பெரிய ஆர்டிஸ்ட் அபிப்பிராயமா? போத்துல எக்ஸ்பிரஷன் தெரிய வேணா? என் கருப்பு கண்ணாடி மாட்டிட்டு வந்து நிக்கிறவா? சார், நான் இறக்கமா பாக்குறேனா கோமா பாக்குறேனான்னு தெரியக்கூடாதுன்னு நீங்க தானே சார் கண்ணாடி போட சொன்னீங்க. என்னது? நான் சொன்னா? எஸ் எஸ், நான் தான் சொன்னேன். I'm sorry. One more. கேமரா 11 get 2. டேக் கட் கட். என்ன அது நம்பர்? 11 சார். தொடர்ந்து இல்ல 11 தான் சார். நான் நிறுத்து பேசுறேன். தொடர்ந்து போறது போற 11 போட்டு சார். அது ஆக்சுவலா ஷார்ட் நம்பர் 11 தான் சார். ஒன் மோர் டேக் எடுக்கிறோம். நீங்க தான் தப்பா. மனசு என்ன மன்னிச்சிருப்பா? ஐயோ, அப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். ஷூட்டிங் கேன்சல். ஏயா, நிஜமாவே பேக்கப்பா? அதான் அடிச்சு சொல்லிட்டாருல்ல, இன்னும் நாங்க வேற வாங்கணுமா? அவ்வளவுதான் சார் இன்னைக்கு. 10,000 ரூபாய் க்ளோஸ் சார். கொஞ்ச நாளாவே டைரக்டர் ஏதோ மூட் அவுட்டா இருக்கிறாரு. இத பாரியா, பானை செய்யறவனுக்கு கூட மனசு சரியில்லை. பானை சட்டி எல்லாம் கோணமானலதான் வரும். என்னையா புள்ள அறிகுது? நல்லா சொரிஞ்சுக்க. என்ன உதாரணம் சொல்லிட்டீங்க சார்? நீங்க தொழில் மாறி வந்துட்டீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே வெட்டா வெட்டுவேன். நல்ல தொழிலாச்சே, பரம்பரை தொழில். என்னங்க நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. இன்னைக்கு சுமங்கலி நம்ப குடிக்காத பொண்டாட்டியா இருந்தா கூட புருஷன் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் பாத்துட்டு வாங்க. ஐயோ, காலம் காத்தால உனக்கு என்னாச்சு? வாய சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல நல்ல எழுந்துரு. என்ன விசேஷம்? நீங்க எடுத்த கோபுரம் படத்துக்காக கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கு சார். கங்கா, இது இத போல பல பட்டங்கள் உனக்கு கிடைக்கணும். என் இதய பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நான் ஒரு வசை, ஒரு ஒரு அலைஞ்ச ஒரு பிச்சைக்காரி. ஒரு வசை நான் என்ன பிச்சைக்காரி தான்? ஒரு வசைங்கிறது எனக்கு நீங்க போட்ட பிச்சை. ஒரு கிளி பேசுதுன்னா அதை பழக்கணவனை பாராட்ட வேண்டியதுதான். ஆனா அவனால ஒரு கிளியை தான் பேச வைக்க முடியும், ஒரு காக்காய பேச வைக்க முடியாது. நீ எனக்கு கிடைச்ச கிளி. பத்திரிகை நண்பர்களே, நம்ம கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்படுற ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். கலையுலகம் எனக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுத்திருக்கு, கங்காவுக்கும் தான். அதுக்கு நாங்க நந்திக்கடன் செலுத்தியே தீரணும். நான் அனார்கலிங்கிற ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எடுக்க போறேன். அதுல இதற்கு காணிக்க வரணும். உங்க அனார்கலி தூக்கி போடுங்க. நான் ஒரு கதை சொல்றேன். 5 சாங், 6 ஃபைட், 2 ரேப். இன்டர்வலுக்கு முன்னால ஒண்ணு, இன்டர்வலுக்கு பின்னால ஒண்ணு. அப்புறம் பாருங்க, எல்லா ஏரியாவும் கண்டிப்பா 200 நாள் ஓடும். அப்படி ஓடல, என் பேரு சீனாத்தானா? இல்ல சீனாத்தானா? சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதுல பிரச்சாரம் பண்ணலாமே தவிர விபச்சாரம் பண்ணக்கூடாது. நாம ரெண்டுமே பண்ணல, வியாபாரம் பண்றோம். வியாபாரத்தோட நோக்கம் லாபம். லாபம் தான் நான் ஒத்துக்கிறேன்.
ஓ அனார்கலி மாதிரி படம் எடுத்தோம்னா எத்தனை கருத்துக்களை மக்களுக்கு சொல்ற பாருங்க. ஜாதி மத பேதம் ஒழியுது, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஒழியுது, இதெல்லாம் சமுதாயத்துக்கு லாபம் தானே. அட நீங்க அனார்கலி எடுங்க சார், ஆனா அனார்கலிய சலீம் அவசியம் ரேப் பண்ணும். சீனா தானா, அனார்கலியும் சலீமும் அன்பு காதலர்கள், அவளை எப்படி ரேப் பண்ண முடியும்? காதலிக்கிறதுக்கும் கற்பழிக்கிறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? ஆறு அமர பிடிக்கிறது காதல், அவசரமா பிடிக்கிறது ரேப்பு. அப்படி உங்களுக்கு சலீம் கற்பழிக்கிறது சங்கடமா இருந்தா பண்ணிட்டோம். ஆக அப்படி ஒரு ரேப் சீன் இருந்தாதான் போடுற பணத்துக்கு பாதுகாப்பு. லுக் மிஸ்டர் செட்டியா, இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கணும்னா அதுக்கு நீங்க வேற டைரக்டரை பாருங்க. அப்ப பைனான்ஸ்க்கும் நீங்க வேற ஆளை பாருங்க. ஓகே, கெலவு இனிமே வீட்டு வாசப்படி பிரிக்க கூடாது. கெலவு ரைசே. டைரக்டர் சார், உங்கள மாதிரி லட்சியம்னு சொன்னவங்க பல பேர் என் வீட்டு வாசப்படிக்கு வந்திருக்கிறாங்க. நீங்களும் ஒரு நாள் வரத்தான் போறீங்க. ஆனா ஓ வீட்டுக்கா நாரி போன பணமா இருந்தாலும் திங்க அலைகிற நரியலானா ஓ வீட்டுக்கு வர, தலடிச்ச மாதிரி தடம் புரண்டு விழுந்தாலும் தள்ளி விட்டுட்டு போற சிங்கம் ஓ வெளியே. இந்த மாதிரி கீர்த்தனமான ரசனக்கார பணத்துல படம் பண்ணினா அதுக்கு விலை இருக்கலாம், ஆனா அதுல கலை இருக்காது. அனார்கலி படத்தை என் படத்திலேயே நான் எடுக்கிறேன், நான் நினைச்சதை முடிச்சே காட்டுறேன். ஹலோ, யாரு? கங்காவா? நீங்க இப்பவே என் வீட்டுக்கு வரணும். என்ன வீட்டுக்கா? இந்த நேரத்துலயா? உடனே வரணுமா? இப்ப நீங்க வரலன்னா என் மானமே போயிடும். இதோ வந்துட்டேன். உனக்கு மானம் போகும். எனக்கு என்ன அருகதை இல்லையா? நீ அறிமுகமான படத்துல இருந்து அவார்டு வாங்கின படம் வரைக்கும் பணம் கொடுத்தவன்னா மத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒரு சம்பளம் கொடுத்துட்டு ரெண்டு வேலை வாங்கிக்குவான். நான் அப்படியா? உங்க அந்தஸ்துக்கு இது நல்லா இல்ல, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. கங்கா, உன் ரசிகர் மன்ற காப்பாளன்னா எனக்கே தாப்பாள போட்டா எப்படி? ஊருக்கெல்லாம் நீ கனவு கன்னி, எனக்கு மட்டும் நினைவு கன்னி. உன்னை போட்டு படம் எடுக்கிறவனுக்கெல்லாம் குறைஞ்ச வட்டியில பணம் கொடுக்கறனே, ஏன் உன் மேல இருக்கிற ஆசை அக்கறை? என்ன என்ன இது? நான் பிச்சைக்காரியா இருந்தப்ப கூட பாரா சார் இருந்த. ரெண்டா பெரிய மனுஷா, நீ இங்க நடத்த வந்ததுதான் என்கிட்ட படத்துல வைக்க சொன்னியா? அட போயா, இது என்ன பட்டா நிலமா? அத்து மீறி வந்துட்டேன்னு ஆத்திரப்படுறதுக்கு புறம்போக்குனா குடிச போடத்தான் செய்வான். நீ யாரையா அதை கேட்கறதுக்கு? என்னையா யாருன்னு கேட்கிறேன்? பாடுபட்டு அவளை உருவாக்குன ஆசிரியன் அவள் என் மாணவி. மாணவி தானே, மனைவி இல்லையே. அப்படி ஆக்கிக்கிறதா மனசுல இருந்தா சொல்லு. சீனா தானா மரியாதைக்கார, வெளியே போயிடுறேன். இல்ல நீ வெளியே போ, வைக்க போற நாய் காத்த மாதிரி பம்பு பண்ணிட்டு நிக்காத. மறுபடியும் இந்த பக்கம் வந்த உன்னை மிதிச்சே கொண்டு விடுவேன் மாஸ்டர். ஓடு. டைரக்டருக்கும் தயாரிப்பாருக்கும் மோதல் படப்பிடிப்பில் அல்ல, நடிகையின் படுக்கையறையில். அட கொண்டாப்பா, எவ்வளவு முக்கியமான விஷயம் உணர்ச்சி படிக்க வேண்டாம். கேளு, இத பாரு. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல் டைரக்டர் ராம்குமார் கங்கா வீட்டிற்கு போன போது அவள் படுக்க அறையில் தயாரிப்பாளரும் பைனான்சருமான சீனா தானா இருந்தார். ஆத்திரமடைந்த ராம்குமார் அவர் மீது பாய இருவருக்கும் கடுமையான கைகலப்பு. கடைசியில் பைனான்சியர் வெளியே வந்து விழுந்தார். பின்னர் கங்கா டைரக்டர் காலை பிடித்துக் கொண்டு மன்றாட டைரக்டர் மறந்து டைரக்டரின் புதிய படமான அனார்கலியில் கங்காவே அனார்கலியாக நடிக்கிறாராம். இது அவரது லட்சிய படம். படம் முடிவதற்குள் இருவருக்கும் கல்யாணம் நடக்கலாம். இதுதான் டைரக்டரின் லட்சியமா? லட்சுமி, அனார்கலி படத்துக்கு எல்லா வேலையும் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுல உங்க லட்சியமே இருக்கு. கரை, இப்பதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உங்க லட்சியம் என்னன்னு இப்பதானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜத்தை பாருங்க. நிஜம்
ஓ இதுவா ஏற்கனவே படிச்சுட்டனே என்கிட்ட கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லியிருப்பேன் இது பேருதான் நிஜம் அந்த பொய்ய பொய்யாக்கணும்னா அனார்கலியா கங்கா நடிக்க கூடாது நடிக்க கூடாதா உனக்கு பைத்தியமா அனார்கலின்னு எனக்கு கற்பனை வந்தப்பவே அதுக்கு முழு உருவம் கொடுத்ததே கங்கா தான் தெரியுமா உனக்கு பைனான்சர் நடா கதையை மாத்துங்களா நீ நடனா கதா நாயகிய மாத்துங்கிறியே பைனான்சருக்கு அவரு போட்ட பணம் போயிடுமோன்னு பயமா இருக்கலாம் ஆனா எனக்கு கிடைச்ச வாழ்க்கை போயிடுமோன்னு பயமா இருக்கு சீச்சி உன்னுடைய பயத்துல நியாயம் இல்லை பயத்துக்கு நியாயம் தேவையில்லை காரணம்தான் தேவை அது நிறையவே இருக்கு என் சந்தேகத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு உங்க படத்துல கங்கா நடிக்க கூடாது லட்சுமி அனாவசியமான சந்தேகத்தால சீதாராமனுடைய வாழ்க்கையே கெட்டு போயிருக்கிறதா கதை படிச்சிருக்கிறோம் உன்னுடைய சந்தேகத்தால இந்த ராம்குமாருடைய வாழ்க்கை பாழாகாம பாத்துக்க ராமருக்கு சந்தேகம் வந்ததும் சீதை தீ குளிச்சா அப்படி ஒரு சந்தேகம் சீதைக்கு வந்திருந்தா ராமர் தீ குளிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க ராமன் ஏகபத்திரி விரதம் நிச்சயமா சீதைக்கு ராமன் மேல சந்தேகம் வராது வந்துடுச்சு அப்ப நீ சீதை இல்ல ஆமா நீங்க ராமரா இல்லையே லட்சுமி நான் என்ன உங்க அக்னி பிரவேசமா பண்ண சொல்றேன் அவள உங்க படத்துல போடக்கூடாதுன்னு சொல்றேன் நான் பாடுபட்டு உருவாக்குறவ கங்கா அவளை லட்சிய படத்துல போட்டே தீருவேன் அவதான் உங்க அனார்கலினா நான் உங்க மனைவி இல்ல கண்டில ஒண்ண முடிவு பண்ணுங்க அவதான் அனார்கலி என்று நான் முடிவு பண்ணிட்டேன் நான் உன் புருஷனா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணு படப்போல இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது நான் இங்க இருக்கும்போதே உங்க அப்பா உன்னை கவனிக்க மாட்டாரு நான் போனதுக்கு அப்புறமா கவனிக்க போறாரு போல நான் வெளியேற வரைக்கும் பொறுத்துக்க கூடாதா அதுக்குள்ள வந்துட்டியே இது மூணு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவை நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தீர்மானம் பண்ண எப்படி என் தீர்மானத்தையும் கேளுங்க சோறு போட்ட உங்க குடும்பத்தை கூறு போடுறது பாவம் நான் இந்த வீட்டுல ஒரு எரிமலையா புகஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாம போச்சு கும்பிட வந்த பக்தர்கள் தான் கோயில விட்டு வெளியேறணும் தெய்வம் கோயில்ல தான் இருக்கணும் அது வெளியேறக்கூடாது நான் வெளியேறேம்மா நான் வெளியேறேன் கங்கா எல்லாம் ரெடியா இருக்க யா ரெடி வணக்கம் சார் மேக்கப் போடல இன்னைக்கு மட்டும் இல்ல இனிமே நான் என்னைக்கும் மேக்கப் போட்டுக்க போறது இல்ல வாட் யூ மீன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் லைட் ஆஃப் ஓ எஸ் தாராளமா பண்ணிக்க அதுக்காக ஏன் மேக்கப் போடக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு அவரு சொல்றாரா அந்த அவரு நீ பரட்ட தலையும் பசிமா தெருவில் அரைஞ்ச போது எங்கிருந்தார் அந்த அவரு கந்தனை கட்டிக்கிட்டு கையில கோவளையோட ஐயா நீ அரைஞ்ச போது எங்கிருந்தார் அந்த அவரு ஊர் பேர் தெரியாம அரைஞ்சுக்கிட்டு இருந்த காமாட்சிய ஊர்வசி கங்காவா உயர்த்தறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன் அழுக்கு துடி ஆடி கிடந்தப்ப அலட்சியப்படுத்தின அந்த அவரு துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் போல்வேற போட்டுக்கேன்னு சொல்றதுல என்ன நியாயம் ஆயிரம் கங்காவை உருவாக்க முடியும் ஆனா எனக்கு இவரை விட்டா வேற நல்ல கணவர் கிடைக்காது என்ன உருவாக்குனது நீங்க தான் ஒரு பட வைக்க வேண்டியதும் நீங்க தான் கடவுள் படைச்சா மட்டும் போதாது வாழ வைக்கணும் என்ன நீங்க வாழ்த்து வழி அனுப்பணும் எழுந்துரு உன்னை என்னால வழி அனுப்பதான் முடியும் வாழ்த்த முடியாது கத்தி குத்துப்பட்டவன் கத்ததான் முடியும் பாட முடியாது அந்த விரோதி வீசி இருந்தா பரவாயில்ல ரெண்டி விளைய வீசிட்டியே
இருந்தாலும் நான் விழுந்துடல. இப்ப என்ன விட்டு போறது? சாதாரண ஊர்வசி கங்கா தான். ஆனா நான் நினைச்சானார்களி என் மனசுக்குள்ளே இருக்கிறார். நான் நினைச்சபடி என்னைக்காவது ஒரு நாள் அவள் அரங்கத்துறை ஏத்தி காட்டனே. என் பேரு டைரக்டர் ராம்குமார் இல்லை. சினிமா உலகத்தை மறக்கணும் தான் உன் அந்த பூஜை அறையில பூட்டி வச்ச. நீ இப்படி உலகத்தையே மறப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. காவி போட்டாலும் நான் காட்டுக்கு போயிடலையம்மா. காட்டுக்கு போகலன்னு வீட்டையே காடாக்கிட்டியே. எல்லா தாயும் போல எனக்கும் ஆசை இருக்காதா இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு? எனக்கு எல்லா பொண்ணுகளுமே அம்மாதான். 1000 பேர் நீ அம்மான்னு சொல்லிக்கப்பா, ஆனா ஒருத்திய மனைவின்னு சொல்றதுதான் இப்ப உங்க அம்மாவுக்கு தேவை. பிள்ளையோட தேவைதான் ஒரு நல்ல அம்மாவோட தேவையா இருக்கணும். உன் பிள்ளைக்கு மனைவி தேவையில்லம்மா. பத்தியமா இருப்பான்னு பட்னியாவே இருக்கிறேங்கிறானே. வயசு பையன் வாழ்க்கைக்கு ஒருத்திய தேடிக்க மாட்டேங்கிறான். வயசு போனவர் கலைக்கேன்னு ஒருத்திய கண்டடமெல்லாம் தேடிட்டு இருக்க. நடிக்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் வர்றாங்களே, அதுல யாராவது ஒருத்தி அனார்க்கலையா தேர்ந்தெடுக்காம தெருவுல போற வர்றவங்களை பார்த்து எங்க அவமானப்படணும்? லட்சுமி, முத்து மிதந்து வராது, மொழித்தான் எடுக்கணும். ஓடி போனாலே கங்கா, அவளை கூட நான் தேடிதான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இன்னொருத்திய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. அப்படின்னா இன்னும் நிறைய அவமானப்பட தயாரா இருக்கேன்னு சொல்றீங்களா? வைத்தியக்காரி, சாதனை புரியும் நினைக்கிறவன் வேதனை கண்டு வெட்கப்படக்கூடாது. மக்களை மகிழ்விக்க வேண்டியவர்கள் கலைஞர்கள். மக்களா அவங்களை ஒதுக்கி தள்ளுற வரைக்கும் கலைஞர்கள் மக்களை விட்டு ஒதுங்க கூடாது. ஆனா இவ இந்த கங்கா ஒதுங்கி எங்கேயே ஓடிட்டாளே. நான் அவளை கண்டுபிடிச்சேன், கஷ்டப்பட்டேன், கனவு கன்னியாக்குறேன். அவளுக்கு பேர் வந்தது, கார் வந்தது, பங்களா வந்தது. அதோட திடீர்னு ஒருத்த வந்தார அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அவரை நம்பி கைய பிடிச்சிட்டு ஓடிட்டாலே நன்றி கட்டவள், நம்பிக்கை துரோகி. போது, நிறுத்துங்க. என் முன்னால அவளை திட்டாதீங்க. அவ நன்றி கட்டவே இல்ல. அன்னைக்கு நீங்க என்கிட்ட சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இப்ப சொல்லுங்க, அவ துரோகியா? இவ்வளவு தூரம் நடந்திருக்கா?
இன்னும் எதையெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிருக்க? என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ செய்தது தியாகமா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா கலையுலக வாழ்க்கையிலே அவ எனக்கு செய்தது மாபெரும் துரோகம். அவ மேல உள்ள ஆத்திரம் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏமாற்றம் அப்படியே இன்னைக்கு அவளை மாதிரி இன்னொருத்தி நான் கண்டுபிடிக்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. இந்தம்மா கொஞ்சம் நில்லு. எவ்வளவு நாளியா காத்துக்கிட்டு இருக்கிறது? எங்க போயிருந்த? உங்களுக்காக ஒரு அனார்க்கலியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது அனார்க்கலியை நீ கண்டுபிடிக்கிறியா? உனக்கே அந்த வேலை. உங்க அனார்க்கலியை நான் தானே விரட்டி அடிச்சேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே உங்களுக்கு ஒரு அனார்க்கலியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ இந்த பொண்ணுதான். அப்படியே அனார்க்கலி அச்சில்ல அனார்கலி நீ பாத்திருக்கியா? அழகா இருக்கிறவன் தான் அனார்கலி. அனார்கலிக்கு அழகு மட்டும் போதாது, அந்த மொகல் சாயல் இருக்கணும். இந்த பொண்ணுகிட்ட அது இல்லையே. இல்ல அது தேடா பூரானா என்ன அதெல்லாம்? பொம்பளை போட்டோ பார்த்தா இப்படி சத்தம் போட்ட? இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்க அம்மாவை பார்த்தே அலறுவ போற இருக்கு. நான் ஒருத்தி ஞாபகம் மருந்து இதெல்லாம் கொண்டு போய் இவன் புஸ்தகத்துல வச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு தாங்க. எனக்கா? ஆமா, ஊர்ல இருக்கிற குளம், கோயில், காலேஜ், லேடிஸ் கிளப் இங்க எல்லாம் போய் பார்த்து நல்ல பொண்ணுங்க போட்டோவா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்குன்னு பாத்து சொல்லுங்க, இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி சாரி டானி, எனக்கா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். லட்சுமி நான் சொல்றது என்னன்னா, அனார்கள் இப்ப Thank you.
சுத்தி வந்து தாவுது நந்தவனந்தான் என் நல்ல மனந்தான் எந்த புறமும் என் அந்த புறந்தானா சிந்தனைகள் ஓட கற்பனைகள் கூட இளமை கொடியில் மத்தி மரப்பூவிது அருகில் சுத்தி வந்து தாவுது ஒரு பெரிய படம் எடுக்கிறேன் அது என்னுடைய லட்சிய படைப்பு அந்த படத்துல உங்க பொண்ணு நடிக்கிறதுக்கு அனுமதிப்பீங்களா என்னங்க இது கடையில வந்து விக்கிரியான்னு கேக்குறீங்களே மேடம் நான் நடிக்கிறதுக்காக மட்டும்தான் கேக்குறேன் நீங்க வேற ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க கூடாது நீங்களும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது இங்க அவ வாடிக்கைக்காரங்களை பிடிக்கிற வலையாதான் இருந்தால தவிர என்னைக்கு அவங்களுக்கு இறையா இருந்ததில்ல ரொம்ப சந்தோஷம் கைப்படாத ரோஜா அடிப்படாத மாம்பழம் நீங்க யார சொல்றீங்க என் பொண்ணுங்க அதான பார்த்த என்னது அலங்கோலமா இருக்கு போட்டோல இருக்க அத்தனை பேர் அலங்கோலமா இருக்கான் எவ்வளவு ஒருத்த முகல் பிரின்ஸ் மாதிரி ஜம்முன்னு டக்கரா இருக்கானோ அத்தனை பேரும் பணத்து கையில பூச்சண்டை கொடுத்த மாதிரி இருக்கான் பிளடி ஃபூல்ஸ் நீங்க செல்லட போட்டு செலிச்சு சலீமா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இப்ப பாத்து வச்சிருக்கிற அனார்கலி கழவி ஆயிடுவா என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு புரியலையே பாபு அக்பர் பாதுஷா அவர்களே அனார்களியை நான் காதலித்தால் அரசுரிமை மறுக்கப்படும் என்கிறீர்களா இந்திய சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக இருப்பதை விட என் அனார்களியின் இதய சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக இருக்கவே இந்த சலீம் விரும்புகிறார் என்னப்பா கூப்பிட்டீங்களா நீதா சலீம் அப்பா என்ன சொல்றீங்க நான் வந்து சலீமா எஸ் நான் எடுக்க போற அனார்கரி படத்துல நீதா சலீம் சினிமா காத்தே படாம பூட்டி வளர்த்த புள்ள சினிமாவில் நடிக்கிறதா ஏ நீ கூட தான் சொன்னேன் நடிகையை தேடி அலையாதீங்கன்னு அதுக்கப்புறம் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீயே தேடி அலையிலியா அதே மாதிரிதான் என்னுடைய தேவை எப்படி வீட்டு தோட்டத்திலேயே ரோஜா வச்சுக்கிட்டு வெளியில தேடி அரஞ்சனே அது எப்படிங்க காவி போட்ட புள்ள காதெல்லாம் நடிக்க முடியும் எனக்கு தேவையானது அவ உருவம் மட்டும்தான் உள்ளத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்பா உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம்
ஆனா காவியோட புனிதத்தை நான் காப்பாத்தி ஆகணும். புனிதத்தன்மை எங்கடா இருக்கு? போட்டுக்கிற ட்ரெஸ்ல இல்ல, உள்ளத்துல இருக்கு. நீ வணங்கிய சுவாமி விவேகானந்தர் அவரை பரமஹம்சர் எப்படி தெரியுமா சிஷியனா ஏத்துக்கிட்டார்? உபதேசம் பண்றதுக்கு முன்னாலே வாய துறக்க சொல்லி நாக்கில ஒரு வெள்ளக்கட்டி வச்சார். உபதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளக்கட்டியை பார்த்தார், அது கொஞ்சம் கூட கரையாம அப்படியே இருந்தது. அது பேர் தான் புறநடக்கம். அதுக்கப்புறம் தான் அவர் சிஷியனாவே ஏத்துக்கிட்டார். அதே மாதிரி நான் உனக்கு கொடுக்க போற அனார்கலி ஒரு வெள்ளக்கட்டி. உன் மன உறுதி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொல்றதை ஏத்துக்க, இல்லனா நீ போட மாட்டேங்கிறது வேஷம் இல்லடா. இப்ப நீ போட்டிருக்கிய அதுதான் வேஷம். ஓகே டாடி. குடுறா கைய பதாண்டா அம்மா. My, 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 you son of a gun, superb. திருமகன் சாட்சாத் சலீம். லுக் சில்ட்ரன், நான் எடுக்க போற காட்சியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அக்பர் பாதுஷாவுடைய மகன் சலீம் நாட்டியக்காரி அனார்கலி. ரெண்டு சமுத்திர அலைகள் சங்கமம் ஆகிற மாதிரி ரெண்டு பேர் ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அந்த சீனை தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். அண்டர்ஸ்டாண்ட் பாபு? போதே, டேக் யுவர் பொசிஷன். பாப்பா நீ எங்கே போ? நில்லு, ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம். ரெடி, கம் ஆன், ஆக்ஷன். நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கிறேன். அதாவது அலைகள் சங்கமம் ஆகும் போது அலைகள் ஒன்றை ஒன்று தழுவும் போது ஆவேசம் இருக்கலாமே தவிர கூடாது. அலைகள் மெல்ல எழுந்து விழுந்து, ஐ மீன் ரிதம். நீங்க ஓடவும் கூடாது நடக்கவும் கூடாது, நடையிலேயே ஒரு ஓட்டம் இருக்கணும். புரியல? நான் பண்ணி காமிக்கிறப்பா. நீ அக்பருடைய மகன், எப்படி நடந்து வரணும்? சும்மா நாட்டிய குதிரை மாதிரி. பார்வையிலே ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு காதல். எப்படி ஓடி வரணும் தெரியுமா? அலார். ஓகே, இந்த பர்மா நாட்டிய பேரொளி, கிரேட் டான்சர், அனார்கலி. உன்னுடைய ஒவ்வொரு நடையும் ஆடியன்ஸ் பார்க்கும் போது சும்மா அசந்தர வேண்டாம் சந்து. அனார் சலீம், எப்படி கட்டி பிடிக்கும் போது கைமட்டு ஆக்ட் பண்ணா போதாது, ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன், கண்ணு ஆக்ட் பண்ணணும். பாக்குறியா? பாத்துக்கிட்டியா? லைட்ஸ்? எஸ் சார்.
ஒரு டேக் ட்ரை பண்ணி பாப்பா. எஸ் ரெடி சவுண்ட் ரன் கேமரா ஸ்டார்ட் ஆக்சன். பக்கத்தில் வரீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறீங்க. அவன் கிடையாது ஒன்னா பாக்குறேன், உன் கிடையாது அவன் தன்னை பாக்குறான். ரெண்டு பேரும் தன்னைத்தானே மறக்கிறீங்க, பக்கத்துல போறீங்க. பார்வையிலே ஒரு பின்னி பிள்ளைங்கிற பாசம் இருக்கணும். பிரளயமே வந்தாலும் புரிவதில்லைங்கிற உறுதி, எந்த தண்டனை வந்தாலும் ஏத்துக்கிற துணிச்சல், அந்தஸ்து பேதத்தை தாண்டிய. அதப்பா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்க படத்தை பார்த்துட்டு காதல்னா இதுதான் போல இருக்குன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அப்படின்னா நான் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா, நீ போடுற பாட்டு சாதாரண ஆடியன்ஸ் புரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, நம்ம ஹீரோவுக்கு காதல் வரணும். காரணம் என்னன்னா, என் படத்துல ஹீரோ ஆக்ட் பண்றவன் உன்ன மாதிரி ஒரு சாமியா. என் சன்னு, இந்த படம் டோட்டலா ஒரு சரித்திரமா அமையணும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஒரு சரித்திரம்னு, ஆனா நான் சொல்றேன் நீங்க ஒரு சகாப்தம். உங்களோட வேலை செய்யறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஐஸ் வச்சது போதும் பாடி காட்டு. அடுத்த படத்துக்கு சான்ஸ் தர வேணாமா?
ஓம் கமலாயே நமக, ஓம் கமல பிரியாய நமக, ஓம் காந்தாய நமக, ஓம் புவனேஸ்வரி. புவனி புவனி, ஓம் பைரவி. ஓம் பைரவியே நம. கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம படம் முக்காவாசி முடிஞ்சு போச்சு. ஒரு 10 டேஸ் அவுட்டோர் பாக்கி இருக்கு, கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். நீங்க பெரிய டைரக்டர், உங்க படத்துக்கு தாராளமா ஃபைனான்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் முத முதல்ல என்கிட்ட பிசினஸுக்குன்னு வர்றீங்க, ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். டைரக்டர் ராம்குமாருக்கு ஃபைனான்ஸா? புண்ணிய சம்பாதிக்கணும்னா கொடுக்கலாம், லாபம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்க வேண்டியதுதான். டைரக்டர் மார்க்கெட்ல மத்தவங்க கிட்டயும் போவாரு, அவங்க போன்ல எண்ணியை புடிச்சு தொல்லை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால நீயே ஒரு ரவுண்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடு யோசிக்கணும்னு. சரிங்க டைரக்டர் சார், கொஞ்சம் நான் யோசிக்கணும். ஏ சவுனும் சரியில்லையா? இல்ல, அவர் பெரிய அனுபவஸ்தர், அவரை கேட்டுத்தான் எதையுமே நான் செய்யறது. அவரை ஒரு வார்த்தை சொல்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன். அவர அவர்தான் சீனாத்தானா? சீனாத்தானா? அவர் ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு ஃபைனான்ஸா? வேண்டாம், நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னங்க போன காரியம் என்னாச்சு? சைபர் நம்ம பழைய சீனாத்தான இருக்காரு, அவன் பேரை நான் மறந்துட்டேன். அவன் என்னையும் மறக்கல, நம்ம விரோதத்தையும் மறக்கல. எல்லார்ட்டையும் சொல்லி எனக்கு ஃபைனான்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். நீங்க பழைய ஃபைனான்ஸே பாத்துட்டு இருந்தா எப்படி? புது ஃபைனான்ஸ் ஒருத்தர் இருக்காரு, பாக்குறீங்களா?
அது யார் அவரு? இருங்க. மை காட், எந்த லட்சுமி இது? இதெல்லாம் உங்க குடும்ப நகை இல்ல? ஆமாங்க, இது எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க. அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் என் மகளுக்கு கொடுக்கறேன். உன் மகளுக்கா? நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களே அனார்கலி, அவதான் என் பொண்ணு. லட்சுமி, 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 you are great. Really one great. பெரும் கூட்டமா வந்து பிரிக்க வேண்டியதா போச்சு. நானும் கவனிச்சுதான் வரேன். எங்கயோ போயிட்டே நீ. சிச்சி, நீ புடிச்சதுக்கு என்ன கை கொடுக்கற? அது என்னப்பா முரட்டுத்தனமா புடிச்சு இழுக்கிற? ஓஹோ, அங்க நின்னு காத்த மறைச்சிட்டனோ? நியாயம்தான், நியாயம்தான். இவ்வளவு பெரிய சீன் இன்னைக்கு டைரக்டர் எப்படி வசனத்திலே கொக்கி போட்டு இழுத்தாரு பாத்தியா? அவர் டைப் தனி பா. தம்பி, இன்னைக்கு ஆக்ட் பண்ண அந்த சீன் ரொம்ப என்ன, நாளைக்கு ஆக்ட் பண்ற சீன் நான் ஆக்ஷனோடு படிச்சு காட்டுறேன். என்ன மோதியே ஆக்ட் பண்ணு. ஐ டோல் டபா என்னப்பா நீ உன் இடது பக்கம் நிக்கிறவங்கள பூரா இந்த பக்கமா வீத்து விட்டுக்கிற? அப்புறம் இதை பாரு, இந்த புது ஹீரோவுக்கு இடது காது கேட்காதுன்னு இண்டஸ்ட்ரியில வதந்தியே பரவிடும். என்ன வலது காதும் கேட்காத? ஹலோ, என்ன தம்பி, இதுக்குதான் ஜூம் போடுறாரா? ஹலோ தம்பி, என்னப்பா, இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க 25 வருஷமா இருக்கிறோம். டைரக்ஷனை கத்துக்கிட்டோமோ இல்லையோ, எப்ப இங்கிதமா ஒதுங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்பா. பச்சே, இந்த மாதிரி மேக்கப் ரூம்ல எத்தனை பாத்துருப்போம். சர்வீஸ் ஹேண்ட், அதனாலதானே இவனுக்கு பச்சைன்னு பேர் வந்துச்சு. பார்த்து பார்த்தா கண்ணு நொள்ளையா போச்சு இவனுக்கு. ஏய் சாமியார், விட்டு வாயா.
தலையாட்டு, தேவன் என்றால் தலையாட்டு. நான் தான் ஆடும் இன்பம் கேட்டு, நீ தான் ஓடும் தனி காத்து. வாழ்வே வா, வாழ்வோம் வா. வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க மருமகம் இல்லையே, மருமகம் இல்லையே நடிச்சுக்கிட்டேன். ஒரு பெண் விளக்கோட வர்றா, அவளையே வழிமறிக்கிற. ஐயோ, வர்றது குத்து விளக்கு இல்லைங்க, சிகப்பு விளக்கு. அவளை எந்த சந்தையிலிருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் சரி, எங்கேயோ தெருவில் இருந்து வந்தவ என் வீட்டுக்கு மருமகளா வர நான் சம்மதிக்க மாட்டேன். யார் சிவப்பு விளக்கு?
தெருவுல இருந்து வந்தவ. பொவனி என் பொண்ணு, நான் பெத்த மக. ஒரு படைப்பாளிக்கு குடும்பத்துல அமைதி இருந்தாதா படைப்பிலையும் அழகு இருக்கும் நினைச்சு நான் இந்த பட உலகத்தை விட்டே வெளியேறினேன். ஆனா டைரக்டர் அனார்கலிக்கு ஏ முகச்சாயில ஒருத்தி வேணுங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் தேடி அலைஞ்சாரு. அதனாலதான் நான் பெத்த மகளை அவர் தேடின அதே சிவப்பு விளக்கு பகுதியில அவர் பார்வையில படுற மாதிரி நடிக்க வச்ச. இத பருஷா, டைரக்டர் கண்ண பண்ணுங்கிறதுக்காக என் மக புவனைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க. அவ மேல எந்த கரையும் படாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஊர்ல எவ்வளவோ பேரு துரோகத்தை பண்ணிட்டு தியாகிகள் மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இப்படி. ஆமா, நான் உன் பொண்ணை தேர்ந்தெடுத்தேன், அப்பவே அவதான் உன் பொண்ணு ஏன் கிட்ட சொல்லல. என் மேல இருக்கிற கோவம் என் பொண்ணு மேல திரும்பிட்டா இன்னும் உங்க லட்சியம் தள்ளி போகணுதா? நான் சொல்லல, இன்னும் கூட சொல்லியிருக்க மாட்டேன். என் மக இப்ப வெறும் நடிகை மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவ. ஒரு நடிகையோட பிறப்பும் வளப்பும் தெரியணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணோட பிறப்பும் வளப்பும் தெரிய வேண்டியது அவசியம். அதனால தான் சொன்னேன். பாத்தியா, ஒரு வீட்டுல வாழ போறவளா ஓ வீட்டுல வாழ போறான்னு சொல்லல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ள வீட்டுக்காரவ தான் பொண்ணு வீட்டுக்காரவளை கேட்கணும்னு அர்த்தம். அந்த கௌரவத்தை அவ பாக்கா பக்கு பேச மாதிரிக்கே. நல்ல டைரக்டர், டேக் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஒத்திக்க தேவையா? கங்கா, நீ அனார்கலி ஆக்ட் பண்ணியிருந்தா கூட அது வெறும் நடிப்பா தான் இருந்திருக்கும். ஆனா உன் பொண்ணு என் பையனும் அனார்கலி சனிமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. படம் இயற்கை அமைஞ்சிருக்கு. படம் இருக்கட்டுங்க, கல்யாணம் எப்போ? கொஞ்சம் பொறு, 10ஆம் தேதி கிளைமாக்ஸ் வச்சிருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்டோட கிளாமர் போயிடுமே. உங்க டைரக்டர் பத்தி விட மாட்டேங்கிறீங்களா? பேடிக்கை பாத்தியா, நம்ம வேஷமே வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆமா, கேமராவுக்கு முன்னால நமக்கு எப்படி கட்டிப்பிடிக்கிறதுனே தெரியல, கேமராவுக்கு பின்னால நம்ம காதல் கட்டிலற வரைக்கும் வந்தாச்சு. நமக்கு கல்யாணம் என்னமோ நிச்சயம் தான். இப்ப அதுக்கு முன்னால நம்ம ஒரு முதலீர ஒத்திய வச்சுக்கோமா. நடிகரை கட்டிக்கிறதுல இப்படி ஒரு கஷ்டமா? எல்லாத்துக்கும் ஒத்திக்க. ஆமா, இதுக்கு யார் டைரக்டர்? நான் தான். இது பாரு, இப்ப நீ மாப்பிள்ள, நான் பொண்ணு. முதல் இரவுல நான் பொண்ணு மாதிரி உன் பக்கத்துல வந்து உட்கார்றேன், நீ மாப்பிள்ள மாதிரி என்ன ஆசையா கட்டி பிடிக்கிறான். ஒத்தியதான் ஒத்தியதான். இப்ப நீ உட்காரு, நல்லா கட்டி பிடிக்கணும். ஓகே, ரெடியா? என்னடா மணி 12 ஆச்சு, லஞ்ச் அவர் வர போகுது, ஆர்டிஸ்ட காணோம். சார், 7 மணி பிளைட்ல புவனி வர வேண்டியது, நாங்க கோயம்புத்தூருக்கு வண்டி அமிச்சோம், ஆனா பிளைட்ல புவனி வரல. அவங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்தாரு. என்ன சொன்னா? அது புவனி இனிமே படத்திலே நடிக்க மாட்டானா சார்? படம் முடிய போகுது, கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி. இப்ப போய் நடிக்க மாட்டேன்னு சொன்ன என் நிலைமை என்ன ஆகிறது? உன்னை இப்படித்தான் அவங்க அம்மா நேர்ல வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப மக ஆள் அனுப்பி சொல்றாடா. எங்க என்ன சொன்ன? எடுத்ததோட படத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி அமிச்சாங்க. எப்படிதான் முடிக்கிறது? நன்றிகள் ஜென்மங்கள்.
இப்போ பிளைன் இருக்கா சார்? நாளைக்கு தான் பிளைட். ஒரு வண்டி எடுத்து சொல்ற, நாளைக்கு நேரா போறேன். கங்கா, என் சம்பாத்தியத்துடைய கடைசி பைசா, என் சம்சாரத்தோட கடைசி நகை, என் லட்சியத்தோட கடைசி நம்பிக்கை, அத்தனையும் போட்டிருக்கேன். எல்லாமே பதிச்சு போட்டு நினைக்கிறியா? கங்கா, உனக்கு ஞாபகம் இருக்காமா, நீ நந்தி கடன் செலுத்துறேன்னு வந்தப்போ இப்ப வேண்டாம் நேரம் வரட்டும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் இப்ப வந்ததா நினைச்சுக்கோ. பிளீஸ், உன் பொண்ணு நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு. ஓ, நான் கேட்கிற நிலைமை வராதுன்னு நினைச்சுதா நீ குடுக்கறேன்னு சொன்னியா? ஏன் பேசாம இருக்கேன், பதில் சொல். பதில் நான் சொல்றேன். நமஸ்காரம் டைரக்டர் சார். அது என்ன, நான் நடிச்சமான் தடம் மாறி விழுந்தாலும் தள்ளி போற சிங்கம் இன்னைக்கு வந்திருக்கிறது. சிங்கமா இல்ல நரியா? உங்க சினிமாவில வர திடீர் திருப்ப மாதிரி இருக்குதுன்னு பாக்குறீங்களா? உங்க பழைய கதாநாயகி என் பொண்டாட்டி. உங்க புது கதாநாயகி என் பொண்ணு. போதுமா கங்கா? நீ என்ன தேடி? ஆமா, என்னை உருவாக்குன டைரக்டருக்கு நிம்மதி வேணும்னா நான் யாரையாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கிறதா சொன்னீங்களே, அதனால நீங்க ஏன் டைரக்டர் சார் அவ்வளவு முறைக்கணும்? அவ ஏதோ பெருசா தியாகம் பண்றதா என்கிட்ட வந்தா, நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? பார்த்த, நம்ம ஹைதராபாத் பங்களா வேற காலியா இருந்துச்சு, இவளை புடிச்சு அங்க போட்டேன். இப்ப பர்மனண்டா இவளுக்கு அங்கதான் வாசம். இங்க ஷூட்டிங்காக டெம்பரரியா கேம்ப். சீனாத்தானா, நீ யார புடிச்சு எங்க போடுவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப எனக்கு தேவை அந்த பொண். ஒரே நாள், கடைசி நாள் ஷூட்டிங், மரியாதை அந்த பொண்ணு அனுப்பிச்சு வை. ஒரு நாளா ஒரு மணி நேரம் கூட என் பொண்ணை நான் நடிக்க அனுப்ப மாட்டேன். என் படத்துல நடிக்கிறேன்னு உன் பொண்ணு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா? என் பொண்ணு நடிக்கிறதுக்கு தான் கையெழுத்து போட்டா, உன் பையனோட சுத்தறதுக்கு இல்ல. சுத்தறது அவங்க சொந்த விஷயமா? ஓ, அப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளியே சுத்துறதுக்கு கூட நீங்க தான் டைரக்டர் போல இருக்கு. டைரக்டர் சார், நீங்க ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து தவறலாம், நான் தவறதா இல்ல. என் பொண்ணுக்கு ஏன் ஜாதியில மாப்பிள்ள பாத்துருக்கேன். அம்மா, இத பாருங்க, பொண்ண நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு வேணா உங்களுக்கு உரிமை இருக்கலாம். அவ விருப்பத்துக்கு விரோதமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க யாருக்கும் உரிமை இல்ல. நன்றி கடன் செலுத்த நாம் தயார்ன்னு நாசுக்க சொல்றீங்களோ, உங்க எல்லாருக்கும் சொல்ற, வர்ற 12ஆம் தேதி என் எஸ்டேட் பங்களாவில என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். இதை யாராலும் தடுக்க முடியாது. சினதானா, இப்படி எல்லாம் பேசினா நீ என்ன கோர்ட்ல சந்திக்க வேண்டியிருக்கும். டைரக்டர் சார், நீங்க கோர்ட்டுக்கு முத தடவை போறீங்க. நான் கோர்ட்லயே குடியிருக்கிறவன். ஏன்னா நான் சினிமா பைனான்சியல். இப்பவே என் எஸ்டேட் பங்களாவுக்கு போறேன், என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறேன். டைரக்டர் சார், நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க, உங்களால முடிஞ்சா அவசியம் வர்றேன். அப்படி ஒண்ணு நடந்தா சவால விடுறோம். சவால் யாருகிட்ட? எவன் இதுக்குள்ள நுழைய முடியும் பாக்குறேன். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்காக கட்டி வச்சதுதான் இந்த எஸ்டேட் பங்களா. இன்னைக்கு உன்னை அடைச்சு வைக்க வேண்டியதா போயிருச்சு. இத விட்டு வெளியே வர நினைச்ச வெட்டிர வெட்டி. ஹலோ பாபு, நான் புவனி பேசுறேன். புவனி, நீ எங்க இருந்து பேசுற?
ஜெயில இருந்து. ஜெயில? ஆமா பாபு, எங்க எஸ்டேட் பங்களா எனக்கு ஜெயில தான். என்ன இன்னொருத்தர் கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. புவனி, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்துருவேன் நினைக்கிறியா? இல்ல, நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது. நான் உன் அடைஞ்சே தீர்வேன். உன் வைராக்கியம் எனக்கு தெரியும். ஆனா வர 12ஆம் தேதி எனக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு தேதி 8, நடுவுல 4 நாள் தான் இருக்கு. சூரியனே வரக்கூடாதுன்னு நலாய் நீ நிறுத்தினாலாம். 12ஆம் தேதி வரக்கூடாதுன்னு என்னால தடுக்க முடியாதே பாபு. பூமணி, பூமணி, கட்டு காவலோட அடைச்சு வச்சிருக்கிற, நீ போன்ல காதலா பண்ணிட்டு இருக்க. இன்னொரு தடவை பாபுன்னு சொன்ன உன்னை பொண்ணே பூமணி. பூமணி தம்பி, வர 12ஆம் தேதி என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். உங்க அப்பனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு இப்ப சொல்றேன், வா. ஒரு விளையாட்டு, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ தப்பா பதில் சொல்லணும். சரியான பதில் சொன்னேன் நீ தோத்துட்டான்னு அர்த்தம். கேக்குற கேள்விக்கெல்லாம் தப்பா பதில் சொல்லணும், அப்படிதானே? எஸ். கேளுங்க. சூரியன் எங்க உதிக்குது? மேற்கே. சக்கரை எப்படி ருசிக்கும்? கசக்கும். குங்குமம் எங்க வைக்கிறது? மூக்குல. மல்லிகை எங்க வைக்கிறது? முதுகுல. உன் வயசு என்ன? 80. உன் பேர் என்ன? சுலோச்சனா. என் பேர் என்ன? சந்திரன். நீ ஆசைப்படுறது உங்க மேல. சினிமா நினைப்பே இல்லாம இருந்த புள்ளிய சினிமாவில நடிக்க வச்சு இப்படி காதல சிக்க வச்சிட்டீங்க. இப்ப அவ இல்லைன்னா தானே இல்லைங்கிற நிலைமையில அவன் தவிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வருவாளா? கவலைப்படாதே, கண்டிப்பா வருவா. எப்படிங்க வருவா? இப்ப நாங்க நேர கோர்ட்ல இருந்து தானே வர்றோம். ஏரியா மேல நான் கொடுத்த பணத்தை தயவுசெய்து திருப்பி கொடுத்துங்க சார். கேஸ் போற போக்க பார்த்தா அந்த பொண்ண படத்தை முடிக்க விட மாட்டார் போல இருக்கு. சீனா தானா வக்கீல் சார்? இவங்க எல்லாம் இப்படி பயப்படும்படியா கோர்ட்ல என்ன நடந்தது? ஹைதராபாத்ல இருந்து சீனா தானாவுடைய மைனர் பெண்ணை நீங்க கடத்தி வந்து சினிமாவில நடிக்க வச்சுங்களாம். கூடவே நடிச்ச உங்க பையனை காதலிக்க வச்சுங்களாம். அதனால குடும்ப கௌரவமே பாழா போச்சு. இந்த அனார்கலி படமே வரக்கூடாது, தடை போடணும் அப்படின்னு சீனா தானா கேக்குறேன். ஓ, என் படத்துல நடிச்சதுனால அவங்களுக்கு கௌரவமே போயிடுச்சாமா? ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், என் படத்துல நடிச்சதுனால எத்தனை பேருக்கு கௌரவம் வந்திருக்குன்னு. இவன் பொண்ண நான் கடத்திட்டு வந்துட்டேனாமா? ஏன், அவன் பொண்டாட்டி கேக்கிட்ட சொல்லுவாள? அந்த அம்மா அவங்க தரப்பு சாட்சியா, கோர்ட்டுக்கு வர்றாங்க, அப்போ பொய் தானே சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் போய் தான் சொல்ல போறேன். நீ என்ன சொல்ற? சீனா தானா தம் பொண்ணு சொல்றாரே, அந்த பொண்ண அவருக்கு நான் பெறலன்னு சொல்ல போறேன். பெரிய தியாகம் பண்றேன், தியாகம் பண்றேன் சொல்லிட்டு தான் அந்த பாவி பாயிட்ட மாட்டேன். இப்போ சொல்லக்கூடாத பொய்ய சொல்லி ஏன் அவமானப்படுறேன்? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எந்த பொய்ய சொல்லலன்னா நான் அவர் சொல்லி கொடுத்த பொய்ய சொல்லணும். அவன் சொல்லி கொடுத்த பொய்யா? என்னது? உங்களுக்கும் எனக்கும் தவறான உறவு இருக்குன்னு கோர்ட்ல சொல்ல சொல்றாரு. மை காட், மை காட், இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றதுனால அவருக்கு என்ன லாபம்? உங்களையும் அம்மாவையும் பிரிக்கலாம், உங்க மகனையும் என் மகளையும் பிரிக்கலாம். இப்ப சொல்லுங்க, முதல் பொய்ய சொன்னா என் ஒருத்திக்கு தான் பாதிப்பு, ரெண்டாவது பொய்ய சொன்னா உங்க எல்லாருக்கும் பாதிப்பு. நான் எந்த பொய்ய சொல்றது சொல்லுங்க. எனக்கு கொலை செய்யவும் தெரியாது, தற்கொலை பண்ணிக்கவும் முடியாது. அம்மா நீங்க சொல்லுங்க, நான் எதை சொல்றது?
என் குடும்ப நலத்தை மட்டும் நினைச்சா நீ முதல் பொய்யே சொல்லுன்னு சொல்லுவேன். ஆனா நீ ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறப்போ அந்த பொய்ய சொல்லாதேன்னு சொல்ல தோணுது. சுத்தி வந்து கும்பிட்டா நினைச்சத நிறைவேறுமா? அப்படியா? அப்படின்னா வாங்க நாமளும் சுத்துவோம். கம். என்னது என்னது முள்ள? வா. என்னது கால் வைக்கிற இடம் முள்ளா இருக்கு? ஆமா, உன் கால்ல மட்டும் முள்ளு குத்துது. சரி வா, உன தூக்கிட்டு போற. வா உங்களே வா. ஐயா, அம்மா உங்க கோயில சுத்தி வந்துட்டோம். இனிமே நீங்க தான் எங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்னங்க உங்க கால்ல ரத்தம்? எல்லாத்துலயும் பாதி ஏத்துக்க வேண்டியவ முள்ள மட்டும் முழுக்க உங்க காலிலே குத்த விட்டுட்டேனே. சரி சரி, அந்த விஷயம் எல்லாம் பேசியாச்சு. மாப்பிள்ள பொண்ண பார்க்க வேண்டாமா? மாப்பிள்ள பொண்ண பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னால மாப்பிள்ள கண்ணை கொஞ்சம் பார்த்துட்டுங்களா? கொஞ்சம் கண்ணாடி இருங்க. நல்லா இருக்கு, மூடிக்கிங்க. சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ள, நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ள. பொறுப்பா பொண்ணு இங்க வந்து பாக்குறீங்க. ஒவ்வொரு புறம்போக்குங்க இருக்குதுங்களா, எங்கெல்லாம் பாக்குறது தெரியுங்களா? ஏண்டி குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருக்கிற? போய் பொண்ண அழிச்சிட்டு வா. உமணி ஆண்டவருக்கே ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு. அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையிலதா நான் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். விடுங்க, அத போடுற. நீ போய் பொண்ண கூட்டு வா. டைரக்டர் உன்னை குருதட்சணையா கேட்டப்போ என்னால கொடுக்க முடியல. இப்போ உன்னை காணிக்கையா அனுப்பி வைக்கிறேன். துரோகத்துக்கு பேரு பாத காணிக்கையா? என் பட்டாளத்துக்கு அவன் தப்பிச்சறத நான் பாக்குறேன். மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க. Thank you.
நீங்க தின்றதுக்கு தான் லாய்க்கு இன்னுமா என் பொண்ண அவங்கிட்ட விட்டு வச்சிருக்கீங்க அடிச்சு தூக்கி போட்டு கூட்டி வாங்கடா கோர்ட்ல என் பக்கம் தீர்ப்பா இருக்கு படிச்சு காமிங்க டைரக்டர் ராம்குமாரின் அனார்கலி இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளபடி மேற்படி படத்தில் மீதி இருக்கும் ஒரே ஒரு நாள் வேலையை முழு ஒத்துழைப்புடன் பூமினி முடித்துக் கொடுக்க வேண்டும் படத்தை முடிச்சு கொடுக்கத்தானே சொல்லி இருக்கு உன் பையனுக்கு கல்யாணம் முடிக்க சொல்லலையே என்னைக்கு ஷூட்டிங் சொல்லு என் பொண்ணை நானே கூட்டு வந்து நானே கூட்டு போறேன் அப்புறம் நான் பார்த்த மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் படி வாங்காடு சீனா தானா உங்க வரவேற்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை நீங்க கூப்பிட்டு ஒண்ணு நான் வரல
கோர்ட் உத்தரவு படி வந்திருக்கிறான். எப்படியோ வந்துட்டு இல்ல. இந்த விளையாட்டுலாம் வேணாம். சாயந்தரம் 6 மணிக்கு என் பொண்ண கார்ல ஏத்திரணும். கார்ல தானே ஏத்தணும். கரெக்டா ஏத்திர கவலைப்பட போமா. நில்லு, உங்க பிள்ளைக்கு அதே மேக்கப் ரூம் தானா? உன் புத்தி எனக்கு தெரியாதா? ரெண்டு பேருக்கு தனித்தனி மேக்கப் ரூம் தான், போமா. அப்படியா, வா. நீ போறியா? படா பேட்டா, உன்ன பாத்துக்கிறேன். அம்மா, நீ போய் மேக்கப் போட்டுக்கா, நான் இங்கேயே இருக்கிறேன். பத்திரம். இன்னைக்கு ஷூட்டிங்ல தான் அவரை நான் கடைசிய பாக்குற சந்தர்ப்பம். இன்னைக்கு பாக்கலன்னா இனி என்னைக்குமே பார்க்க முடியாது. ஷூட்டிங் முடிஞ்சா எனக்கும் வேற ஆளுக்கும் கல்யாணம். கடவுளே, இந்த கல்யாணத்துல என்ன தப்பிக்க வேற வழியே இல்லையா? யோ நில்லியா, யாரியா நீ? நான் சார், மேக்கப் மேன். ஏன், மேக்கப் உம்மனே கிடையாதா? இல்ல சார். சரி சரி, போய் மேக்கப் மட்டும் போடு, இந்த செட்டப் பண்ற வேலை வச்சுக்காத, போ. தம்பி, இது சரிப்பா, இன்னைக்கு நாம எடுக்க போற காட்சியை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. அனார்கலிய உயிரோட வச்சு கல்லற கட்டுறாங்க. இல்ல, என் புவனிய உயிரோட கல்லற கட்டுறாங்க. அதுவும் சரிதான். சரி, நான் மேல காட்சியை படிக்கிறேன், கேட்டுக்க. அனார்கலி சோக கீதம் பாடிட்டு இருக்கான். அவளை தேடி சலியும் வேகமா குதிரையில வந்துட்டு இருக்கான். ஆனா பாவம், அவங்க வந்து சேரத்துக்கு முந்திய புவனியோட கல்லறைய மூடிடுறாங்க. சாரி, வெரி சாரி, அனார்கலியோட கல்லறைய மூடிடுறாங்க. இந்த பாருங்கண்ணே, கதையில ஒரு சின்ன மாத்தம் பண்ணீங்க. நான் வரத்துக்குள்ள கல்லறைய மூடிடாதீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் மூடுங்க. அப்படியாவது என் புவனி முகத்தை கடைசி முறைய பாத்துறேன். நிலைமையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. பாரு, நான் இந்த படத்துக்கு டைரக்டரா இருந்தா இந்நேரம் சலியமுக்கும் அனார்கலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஹனிமூனுக்கே அமைச்சிருப்பேன். முடியாதே, ராம்குமார் லட்சியவாதி, சின்சியர்லி சப்ஜெக்ட், மாத்த மாட்டாரேயா? சரி சரி, மனசை தேத்திக்கா, மேக்கப் போட்டு ரெடி ஆயிக்க. இந்த சீனா தானா வேற ஒரு நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்கான். என்னமோ இவன் தான் அக்பர் மாதிரி கல்லற வாசல்லையா உட்கார்ந்துருக்கான். சூப் தடி அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? அவரை என்னால பார்க்க முடியாது. இந்த லெட்டரியாவது அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? சரிம்மா. ஏய், சொல்லி அனுப்பியும் வேலையை காட்டிட்ட பாத்தியா? ஏய், காத்தே என்னை மீறி போக முடியாது. கடுதாசி விட்டுருவனா? நான் தான்டா இங்க இருந்த, காது முழுக்க அங்கதான் இருந்தது. இன்னும் மனசு தொட்டுக்கிறேன், போட்டா. 10,000 ரூபாய் செலவு பண்ணி திருப்பதியில காது குத்துனாங்கடா, நீங்க ஓசிலேயே குத்துறாதீங்க. இவர் குப்ப தொட்டிக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. சுத்த விளங்காத ஆளியா. சிவா, நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. ரெண்டு பாஸ்போர்ட் இருக்கு, ஒன்னு பாபுக்கு, இன்னொன்னு புவனிக்கு. பிளைட் டிக்கெட், தப்பணம் பத்திரமா வச்சுக்க. நம்ம ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பாபுயும் புவனியும் இந்த வண்டியில ஏத்தி நேரம் ஏர்போர்ட்டு கூட்டிட்டு போய் பிளைட் ஏத்தி விட்டுரு. இந்த ரகசியம் ஒன்னி எனி தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. பாபுக்கு போனி கூட தெரியக்கூடாது. என்ன, பாஸ்போர்ட் பணம் எல்லாம் கொடுத்து விடுறாரு, ரெண்டு பேரையும் பறக்க விட ஏற்பாடு பண்ணிட்டாரோ? பாத்துருவா சீனா தானாவா கொக்கா. டைரக்டர் சார், பாபு அழுதுகிட்டே இருக்காருங்க, போடுற மேக்கப் எல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கு. அழுகுறாரா? நாம இப்ப அழுகிற சீன் தான் அழுக போறோம். நல்லா அழுகட்டும், நீ கூட சேர்ந்து அழுகு. வட ரெடி பண்ணுவானா? டைரக்டர் சார், ஒரு பிள்ளையோட தகப்ப சொல்றேன். நீங்க பெரிய டைரக்டரா இருக்கலாம், ஆனா மனுஷனே இல்ல.
பாபுவையும் புவனையும் சேர்த்து வைக்க திட்டம் போட்டிருக்கீங்களே, அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனா இப்ப என் சீருக்கு தேவை மூடு. மூடு போயிடும். இந்த மூடுல இருந்தாதான் கிளைமேக்ஸ் பிரமாதமா இருக்கும். அவங்க ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. ஐ வாண்ட் மூட். பாபு, அனார்கலியை வச்சு உயிரோட கலர கட்டுற சீன டைரக்டர் அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சலீம் அவரை நோக்கி ஆத்திரத்தோட குதிரையில போறான். அந்த பிட்ட என்ன எடுக்க சொல்றாரு. ஹலோ பாபு, புவனிய பார்க்க முடியுமான்னு கேட்டேன்ல, இப்ப நீ அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது எப்படி சார்? சலீம் போய் சேரத்துக்குள்ள கல்லறையை மூடிடுவாங்களே. எப்படின்னு கேக்குறியா? டைரக்டர் என்ன கரெக்டா 9 மணிக்கு இங்க கேமராவை ஆன் பண்ண சொல்லிருக்காரு. அதே நேரத்துல அவர் அங்க கேமராவை ஆன் பண்ண போறாரு. நீ இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள கல்லறையை கட்டி முடிச்சிடலாங்கிறது அவங்களுடைய பிளான். ஆனா குதிரவும் கையில, திறமையும் கையில, அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீ போய் சேர்ந்துடலாம்ல. அப்படின்னா என் புவனி மூத்த பாத்திரலாம் இல்லையா? கண்டிப்பா. நீ குதிரையில என்ன ஸ்பீட் வேணா எடு. நான் கேமராவை ஜீப்ல வச்சிருக்கிறேன், காத்து மாதிரி உன்னை ஃபாலோ பண்றேன். ஓகே, கேமராமேன் ரெடி, ஸ்டார்ட். ஆ
அனார் 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 அன்பே அனார் 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 சனியும் கூட இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். இதுல என்னுடைய சாதனை எதுவும் கிடையாது, உன்னுடைய நடிப்பினால நீதான் சாதனை பண்ண போறேன். கன்கிராச்சுலேஷன், கை கொடு. டேய் பாபு, ஷார்ட் ஓகேடா, எழுந்திரு பாபு. செத்து போயிட்டா சார், பொண்ணு செத்து போயிட்டா. டைரக்டர், பூனி மேக்கப் இருந்து வரும்போதே விஷத்தை குடிச்சு வந்திருக்காங்க சார். அடப்பாவி பிள்ளைகளா சார், டைரக்டரா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா அப்பனுங்க நாம ரெண்டு பேரும் தோத்து போயிட்டுமே சார், தோத்து போயிட்டுமே. டைரக்டர் ஜெயிச்சுட்டா, டைரக்டர் ஜெயிச்சுட்டா. ஆனா அப்பே பத்திக்காசு தொண்ட புள்ள கறி சமைச்சா, ஆனா இந்த பெக்கிக்காக ரெண்டு குழந்தைகளையும் சமைச்சிட்டா. சரி, உயிர் கொடுத்து நடிப்பையே உண்மையாக்கிவிட்ட பாபு சிறந்த நடிகர். சினிமா கூடாது என்று மறுத்த தாய்க்கு அந்த சினிமாவிலேயே மகன் சம்பாதித்து தந்த மாபெரும் கௌரவம். ஓட்ட வேஷத்தையே வாழ்க்கையாக்கிவிட்ட புவனி சிறந்த நடிகை. தான் பட்ட கடனுக்காக தன் மகளை காணிக்கையாக்கிவிட்ட ஒரு துயரம் கலந்த திருப்தியில் தாய் பெற்றுக் கொள்கிறார் பரிசை. காதலே தெரியாத இரண்டு அப்பாவிகளை காதலுக்காக சாதல் என்ற நிலைக்கு உயர்த்திய சாதனை வீரர் ராம்குமார் சிறந்த டைரக்டர் பரிசை பெறுகிறார். Hey!